ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. ஏற்கனவே வந்து நம்ம மியூக்கோர் மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை நோய் வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒயிட் ஃபங்கஸ் அதாவது வந்து வெள்ளை பூஞ்சை நோய் வந்து தாக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்மளையும் தாக்குமா, இதுக்கான ப்ரிகாஷன் வழி என்ன, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கருப்பு பூஞ்சை பற்றின நோய்க்கான வீடியோ வந்து அதோட ப்ரிவென்ஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்கே பார்க்கல அப்படின்னா சஜஷன்ஸில் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அந்த கருப்பு பூஞ்சை நோய்ங்கிறது வந்து இப்போ ஸ்டெராய்ட்ஸ் வந்து அதிக அளவில் நம்ம எடுத்துக்கும் போதும், வேக்சினேஷன் அதிக அளவில் எடுக்கும்போதும் நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் வந்து உடம்புல கம்மியாயிரும். அப்படி ஆன்டிபாடிஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த கருப்பு பூஞ்சை நோய் வரும். இட் இஸ் வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். எப்படி வந்து மண் காய்கறியில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசீஸ் தான் வந்து இது உடம்புக்குள்ள வருது. இதோடைய சிம்டம்ஸ் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்குலேருந்து ரத்தம் வரதாகட்டும், இல்லை வந்து கண்ணுக்கு வெளியே வந்து கருப்பாகிறதாகட்டும், கண்ணு வலி இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியானது வரும். இந்த கருப்பு பூஞ்சை நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதிக அளவில் அந்த ஸ்டெராய்ட்ஸ். இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா கோவிட் பேஷண்ட்ஸ், அது வந்து ஒரு ஹார்மோன் வந்து பூஸ்ட் பண்ணுறது விதமாக தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம போகும்போது வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து அந்த நோய் எதிர்த்து போராடுறதுக்கான தெம்பு வந்து இந்த உடம்புல இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த ஸ்டெராய்ட்ஸ் போடுவாங்க. அப்போ அதிக அளவில் ஸ்டெராய்ட்ஸ் போடுவதன் மூலமாக வந்து அவங்க அந்த டிசீஸ் எதிர்த்து போராடிடலாம். ஆனால் இது வந்து ஒரு டபுள் சைடட் நைஃப், ஒரு ரெட்டை முனை கத்தி மாதிரி தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம உடம்புல ஸ்டெராய்ட்ஸ் அதிகம் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் கம்மியாயிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து வேற நோய்கள் வந்து வரும். டயாபெட்டிக் வந்து கண்ட்ரோலில் இருக்காது, சக்கரை லெவலும் வந்து அன்கன்ட்ரோலபிளாக இருக்கும், ஏறி இறங்கி இருக்கும். இதனால தான் வந்து இந்த கருப்பு பூஞ்சை நோய் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வாட் அபவுட் அந்த ஒயிட் ஃபங்கஸ், இந்த வெள்ளை பூஞ்சை நோய் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை பூஞ்சைங்கிறது வந்து ஒரு நோயே கிடையாது அப்படின்னு தான் மெடிக்கல் டேம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். கருப்பு பூஞ்சை ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான், இதுவும் ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். ஆனால் இதை பார்த்து வந்து அதிக பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த வெள்ளை பூஞ்சைக்கு வந்து இங்கிலீஷ் டேம் பார்த்தோம் அப்படின்னா கேண்டியாசஸ், கருப்பு பூஞ்சைக்கு பார்க்கும்போது மியூக்கோர் மைக்கோசிஸ். இந்த வெள்ளை பூஞ்சையோட கேண்டியாசிஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். இது வந்து ஒரு ஈஸ்ட் மாதிரி, ஒன் டைப் ஆஃப் ஈஸ்ட் கேண்டியா அப்படிங்கிற இந்த கேண்டியாங்கிற ஒரு ஃபங்கல்ல இருந்து தான் வந்து இந்த டிசீஸ் வருது. இந்த டிசீஸுக்கான மருந்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, ஏன்னா இது முன்னாடியில் இருக்கிற இந்த நோய். ஸோ இந்த நோய்க்கு வந்து ஈஸியாக வந்து மருந்து ஆக்சசபிள் தான். ஸோ வந்து இந்த நோயை பார்த்து பயப்பட தேவையில்ல. இந்த நோயோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இப்போது மியூக்கோர் மைக்கோசிஸ் அதாவது கருப்பு பூஞ்சை நோய் வருதுன்னா அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. மூக்குலேருந்து ரத்தம் வருது, கண்ணுக்கு வெளியே வந்து கருப்பாக இருக்குது, இல்லை கண் வந்து திடீர்னு தெரியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த ஒயிட் ஃபங்கஸோடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து உள்ளுக்குள்ளே வரும், ஃபுல்லாக வந்து நுரையீரலை தாக்குறது, அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போகிறது, மூளை சம்மந்தப்பட்டதை வந்து முழுசாக டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இது வரதுனால வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பிசிஆர் டெஸ்ட் போகிறோம் அப்படின்னா, இந்த பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து நமக்கு நெகட்டிவ் வந்தாலும் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதாவது சைனஸ் ப்ராப்ளம் வரதாகட்டும், தலைவலிக்கிறதாகட்டும், கண்ணெரிச்சலாகிறதாகட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஒயிட் ஃபங்கஸ் அந்த வெள்ளை பூஞ்சை நோய் இருக்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னாலே இந்த ஒயிட் ஃபங்கஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வெளிப்பட்டுடலாம். இந்த பிசிஆர் டெஸ்ட் என்ன, இந்த சிடி வேல்யூ டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சிடி டெஸ்ட், சிடி வேல்யூ அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், நம்ம இதில் வந்து டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை உள்ள மூக்குக்குள்ளே விட்டு அதுலேருந்து எடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுங்கிற அந்த ஸ்வாம் வந்து லெபார்ட்ரிக்கு போடுவான். அந்த லெபார்ட்ரியில் வந்து அந்த எடுத்திருக்கிற டெஸ்ட்டில் இருக்கிற ஆர்என்ஏ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்என்ஏயில் எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிடி வேல்யூ. இந்த சிடி வேல்யூ பிசிஆர் வேல்யூங்கிற வீடியோஸ் வந்து நாளைக்கு நம்ம 11 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் பாருங்கள். இந்த சிடி வேல்யூ இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் தான் தெரியும், பட் இருந்தாலும் வந்து ஒயிட் ஃபங்கஸ் வந்து நம்ம உடம்புல அதுக்கான சிம்டம்ஸ் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஃபங்கஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் அந்த கருப்பு பூஞ்சை நோய் காட்டிலும் வந்து ஒயிட் ஃபங்கஸோடைய டிசீஸ் ஆகட்டும், இல்லை அதோடைய பரவலாகட்டும், அது வந்து கம்மியாகத்தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஈஸிலி ஆக்சசபிள், அதுக்கு வந்து நமக்கு நிறையா மருந்து இருக்குது, பட் கருப்பு பூஞ்சைக்கு மருந்து கிடையாது. அதே நேரத்தில் கருப்பு பூஞ்சை பற்றி நம்ம அடடா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுற சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தொற்று வந்து பரவாது. இப்போ கொரோனா வைரஸ் வருதுனா ஹச்னு தூங்கினோம்னா இது வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஒயிட் ஃபங்கஸோ இல்லை இந்த கருப்பு பூஞ்சை நோயோ வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக வந்து அப்படி வந்து பரவாது, டிரான்ஸ்மிட் ஆகாது. யாருக்கு கொரோனா நோய் வந்திருக்கோ அவங்களுக்கு தான் இது தாக்கும். இவங்க சொல்கிறபடி வந்து கொரோனா நோய் வந்திருந்தாலும் ஒரு 3 மாதம் வந்து அண்டர் டெஸ்ட் பண்ணுங்கள், டயாபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கா, சக்கரை நோய் வந்து கண்ட்ரோலில் இருக்கா, எல்லாமே லெவலாக இருக்கா, ஏறி இறங்கி இல்லை அன்கன்ட்ரோலபிளாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் போய் வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள்.
அந்த தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இதே மாதிரி அந்த பிஎஸ்ஆர் ஆகட்டும் இல்லை அந்த சிடி வேல்யூ பார்த்தா வீடியோ வந்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். அண்ட்ல அந்த ஸ்டே டியூன்ட் வித் வைஸ் விஷ்ணு சேனல். டாடா, பை, சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.